நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜனவரி 8ஆம் தேதி சென்னையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க உள்ளனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டம். அமெரிக்கா, ஜப்பான் உள்பட பல நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்பு. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து சேலம் விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு. வனத்துறை வழக்கில் விவசாயிகள் விடுவிக்கப்பட்டது அண்மையில் தெரியவந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம். ஒன்றிய அரசை கண்டித்து சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம். தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்க மறுப்பதற்கு கண்டனம். இளாம்பாக்கம் இணைப்பு சாலையில் பேருந்துகள் இயக்கப்படாது. பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் 5 பேர் ஆஜர். டீன் ஜெயராமன், துணைவேந்தரின் செயலாளர் உள்ளிட்டோரிடம் விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்க முயற்சி. ஒன்றிய அரசு மீது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனின் சகோதரி ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்தார். YSR தெலுங்கானா கட்சியையும் காங்கிரஸில் இணைத்தார். லட்சத்தீவில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்ட பிரதமர் மோடி. உற்சாகமான அனுபவமாக இருந்ததாக புகைப்படங்களை வெளியிட்டு மகிழ்ச்சி. தச்சங்குறிச்சியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. டோக்கன் பெறுவதற்காக குவிந்த மாடுபிடி வீரர்கள். தூத்துக்குடியில் உற்சாகமாக பொங்கல் கொண்டாடிய வெளிநாட்டவர். பொங்கல் பொங்கியதும் குலவையிட்டு மகிழ்ச்சி. குன்னூரில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கொடைக்கானலில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவதி. நுழைவு கட்டணம் செலுத்தியும் தரமற்ற சாலையில் பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை. டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார். நடிகர் சங்கம் சார்பில் வரும் 19ஆம் தேதி விஜயகாந்திற்கு இரங்கல் கூட்டம். நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் கார்த்தி பேட்டி. வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடக்கும் என அறிவிப்பு. ஜல்லிக்கட்டில் காளை உரிமையாளர்களின் பெயரோடு சாதிப்பெயரை அறிவிக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிரம்பி வழியும் கூட்டம். முக்கிய பிரசாதமான அரவணை பாயசத்திற்கு தட்டுப்பாடு. ராமர் அசைவம் உண்டவர் என கூறிய கருத்தால் எழுந்த சர்ச்சை. எந்தவித ஆய்வுகளும் இன்றி பேசிவிட்டதாக NCP மூத்த தலைவர் ஜிதேந்திர ஆவாத் மன்னிப்பு கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.